வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சிர்ஃப் ஏக் பாந்தா காஃபி ஹே அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா Zee5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மனோஜ் பாஜ்பாய் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு உண்மையான கேஸ மையமா வச்சு எடுக்கப்பட்ட கோர்ட்ரூம் ட்ராமா. அதாவது அசரம் பாபு கேஸ் அப்படின்றது 2013 நடந்த ஒரு கேஸ். அசரம் பாபு அப்படின்றவரு ஒரு ஃபேமஸ் ஆன சாமியாரு, 16 வயசு பொண்ணை வந்து கெடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மேல வந்து கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அந்த வழக்கை வந்து தனி ஆளா நின்று நடத்தின சொலாங்கி அப்படின்ற ஒரு வக்கீலோட கதையை தான் இதுல காட்டியிருப்பாங்க. அந்த கேஸ்ல என்னென்ன மாதிரியான சங்கடங்கள் இருந்துச்சு, அண்ட் கடைசியா எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு ஜெய்பீம் ஸ்டைல எடுக்கப்பட்ட கோர்ட்ரூம் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு உண்மை கேஸை மையமா வச்சு இவங்க வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அந்த வக்கீலோட கேரக்டர் தான் வந்து மனோஜ் பாஜ்பாய் பிளே பண்ணிருக்காரு. உண்மையிலே மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சு மேஞ்சிருக்காரு. கோர்ட் ஆர்குமெண்ட்ஸை தாண்டி அவரோட கேரக்டரே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து கொள்கை ரீதியா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருந்தாலும் வெளி உலகத்துல தனக்கு ஏதாவது ஆயிரப்போதோ, தன்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிரப்போதோ அப்படின்ற அந்த படப்படப்ப ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நான் ஒரு ஹீரோ, நான் வந்து என்ன கொல்ல வர 4-5 பேரை தூக்கி போட்டு சாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்கவே மாட்டாங்க. ரொம்பவே யதார்த்தமாக அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் அந்த மைனராக நடித்த அந்த பொண்ணு வந்து உண்மையிலே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க, பட் ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதை டிலே இன் ஜஸ்டிஸ் அப்படின்றத பத்தி ரொம்ப நீட்டா சொன்ன ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த கோர்ட் கேஸே வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நடக்கும், 5 வருஷம் போராடிதான் ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டிலே இன் ஜஸ்டிஸ் ரிலேட்டடா நிறைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த படத்தையுமே சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல சைன் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். சட்டத்துல கண்டிப்பா கூடி சீக்கிரம் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய உண்மை நிகழ்வுகளை ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க அந்த அசரம் பாபு கேஸ் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க முடிஞ்ச அளவுக்கு படத்துல கவர் பண்ணிருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் எண்ட்ல இருக்கக்கூடிய வக்கீல்களுமே ஒரு நல்ல கவுண்டர் பார்ட்டா தான் இந்த படத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டம்மியான ஒரு வக்கீல்கள் மாதிரிலாம் காட்டவே இல்லை. இவர் நல்ல சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட கேரக்டர்ஸும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஓவரால் ஒரு ரொம்ப நீட்டான உண்மைக்கு நெருக்கமான ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவா இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான நெகட்டிவா படுறது அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது இந்த படத்துல மிஸ் ஆயிருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை படமா எடுக்கும் போது நிறைய விஷயங்களை மாத்துறதுக்கான ஃப்ரீடம் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது தான், பட் இன்னுமே கதைக்களத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, பட் அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல மிஸ் ஆயிருந்துச்சு. ஆல்சோ மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு விதமான லேக் அப்படின்றத உங்களால உணரவும் முடியும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல மனோஜ் பாஜ்பாய் பேசக்கூடிய டைலாக் எல்லாமே தெறிக்க தெறிக்க பேசியிருப்பாரு. ஆனா அதுல சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதாவது ராமாயணத்தை எக்ஸாம்பிளா வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ராவணனை அந்த சாமியாரோட ஒப்பிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த ஆர்குமெண்ட் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட்டுக்கான அந்த எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா மாற்று கருத்தே இல்லை. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான கோர்ட்ரூம் ட்ராமா, கண்டிப்பா பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.